வணக்கம். இது இந்து தமிழின் முக்கிய செய்திகள். காசா விவகாரம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை கேள்வி நேரத்தின் போதே இரண்டு முறை ஒத்திவைக்கப்பட்டது. காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் வான்வழி தாக்குதல் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அனுமதி அளிக்காததன் மூலம் மோடி அரசு இஸ்ரேல் ஆதரவு அரசு என்பதை நிரூபித்திருப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. பாலஸ்தீனத்தில் நாள்தோறும் அப்பாவி பொதுமக்கள் இஸ்ரேல் தாக்குதலில் பலியாகி வரும் நிலையில் இந்தியா காலச்சூழலுக்கு ஏற்ப தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மத்திய அரசுக்கு வலியுறுத்தியுள்ளது. டெல்லியில் ஆட்சி அமைக்க பாரதிய ஜனதா கட்சி குதிரை பேரத்தில் ஈடுபடவில்லை என மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் எம்எல்ஏக்களை உடைத்து டெல்லியில் ஆட்சி அமைக்க முயல்வதாக பாரதிய ஜனதா கட்சியினர் மீது புகார் எழுந்துள்ளது. இதற்கு பதிலளித்துள்ள ராஜ்நாத் சிங், காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சிலரை பாஜக விலைக்கு வாங்கிவிட்டதாக கூறப்படுகிறது, ஆனால் இது குறித்து எனக்கு எந்த தகவலும் வரவில்லை என்று கூறினார். திமுக தலைவர் கருணாநிதி குடும்பத்தை பற்றிய அதிமுக உறுப்பினரின் அவதூறு பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்கக்கோரி அமளியில் ஈடுபட்ட திமுகவினரை சபாநாயகர் தனபால் உத்தரவின் பேரில் அவை காவலர்கள் பேரவையில் இருந்து வெளியேற்றினர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையே இன்று லார்ட்ஸில் துவங்கிய இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பந்து வீச்சை தேர்ந்தெடுத்தது. இந்தியாவின் துவக்க வீரர் ஷிகர் தவான் 7 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். முரளி விஜய் மற்றும் புஜாரா தற்போது களத்தில் உள்ளனர். மேலும் விரிவான செய்திகளுக்கு தமிழ் தி ஹிந்து .com இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.